ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது. அருணிக்ஸலோ வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு. வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் 19 லட்சத்தில் இருந்து. டொனால்டு டிரம்பின் புலம்பெயர்ந்தோருக்கான கொள்கை, கமலா ஹாரிஸின் கருகலைப்பு உரிமைக்கான ஆதரவை மேற்கோள் காட்டி இரண்டு அமெரிக்க அதிபர் வேட்பாளர்களையும் வாழ்க்கைக்கு எதிரானவர்களாக தான் கருதுவதாக போப் பிரான்சிஸ் பேசினார். நவம்பரில் நடக்க இருக்கும் அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்ப் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்தோரை சுற்றி வளைத்து அவர்களை நாடு கடத்துவேன் என வாக்குறுதி கொடுத்தார். கருகலைப்பை பெண்களுக்கான தேசிய உரிமையாக்கிய 1973 சட்டத்தை திரும்பவும் மீட்டெடுப்பேன் என்று ஜனநாயக கட்சி வேட்பாளர் கமலா ஹாரிஸ் உறுதியளித்தார். அவர்களின் வாக்குறுதிகள் குறித்து போப் பிரான்சிஸ் கருத்து தெரிவித்துள்ளார். அவர் 12 நாட்கள் ஆசிய பயணத்தை முடித்துக் கொண்டு விமானத்தில் வாட்டிகன் தலைநகரான ரோம் திரும்பினார். இதுகுறித்து அவர் பேசுகையில், டொனால்டு டிரம்ப், கமலா ஹாரிஸ் ஆகிய இருவரும் வாழ்க்கைக்கு எதிரானவர்கள். அவர்களில் ஒருவர் புலம்பெயர்ந்தோரை நிராகரிப்பவர், மற்றொருவர் குழந்தைகளை கொல்பவர் என்றார். மேலும் அவர் கூறுகையில், தான் அமெரிக்காவை சேர்ந்தவர் இல்லை என்றும் அங்கு வாக்களிக்க போவது இல்லை என்றும், ஆனால் இருவரும் புலம்பெயர்ந்தவர்களை வெளியேற்றுகிறார்கள், அவர்களுக்கு வேலை வழங்குவதில்லை, அப்படிப்பட்ட இருவரையும் ஆதரிப்பது பாவச் செயல் என்றார். அமெரிக்கர்கள் இப்போது இரண்டு தீமைகளில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும். யார் மிகவும் குறைவான தீமை உடையவர், அந்த பெண்மணியா அல்லது அந்த மற்றொருவரா என்பது எனக்கு தெரியாது. ஒவ்வொருவரும் தங்களின் மனசாட்சியின்படி சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் என்று போப் பிரான்சிஸ் பேசினார். அவரது இந்த கருத்து அமெரிக்க அதிபர் தேர்தலில் எதிரொலிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது.